வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். மிகவும் பழமை வாய்ந்த கோவிலுக்கு நாம் சென்றால் அந்த கோவில் குளத்திலோ அல்லது கோவில் கிணற்றில் காசு போடப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருப்போம். ஒரு சிலர் அதில் காசு போடுவதையும் பார்க்கலாம். இதை ஒரு சம்பிரதாயமாக நினைத்து பலரும் இதனை பின்பற்றியும் வருவார்கள். ஆனால் உண்மையில் எதற்காக கோவில் கிணற்றிலோ அல்லது குளத்தில் காசு போடுகிறோம் என்று பலருக்கும் தெரியாது. அதற்கு பின்னால் இருக்கும் அறிவியல் காரணத்தை தான் இந்த வீடியோ தொப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த காலத்தில் புழக்கத்தில் இருந்த காசுகள் பெரும்பாலும் செம்பு லோகத்தால் தயாரிக்கப்பட்டது. செம்பு லோகமானது மண், நீர், வண்டல் மற்றும் காற்றில் இயற்கையாக உருவாகும். நம் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு சில லோகங்கள் நமது உடலில் கலப்பதும் அவசியமும் கூட. அந்த வகையில் செம்பு உடலுக்கு ஆற்றலை தரக்கூடியது. செம்பை தண்ணீருக்குள் போட்டு வைப்பதும் தண்ணீர் எடுக்க பயன்படுத்துவதற்கு என செம்பு பாத்திரங்கள் உபயோகித்திருக்கும் பழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. அக்காலகட்டத்தில் எல்லாம் நீரானது குழாய்கள் மூலம் விநியோகம் முறையே இல்லை. மக்கள் தங்கள் நீர் தேவைக்கு குளங்கள், குட்டைகள், கிணறுகள் மற்ற ஏரிகள் ஆகியவற்றை சார்ந்திருந்தார்கள். குளம் மற்றும் கிணறுகளில் உள்ள தண்ணீருடன் செம்பு கலந்த பின் அந்த நீரை அருந்துவது வலிமையும் குளிர்ச்சியும் தந்து நமது உடல்நலத்தை காத்தது. குளம் இல்லாத கோயிலை பார்ப்பதே அந்த காலத்தில் மிகவும் அரிதானதும் கூட. இதனால் செம்பு காய்ச்சல்களை குளத்தில் போடுவது வழக்கமாக இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் குளம் மற்றும் கிணற்று நீரை முக்கிய நீர் ஆதாரமாக பயன்படுத்தவர்கள் எண்ணிக்கையும் மிகவும் குறைவாகத்தானே உள்ளது. இப்போதுள்ள காலகட்டத்தில் செப்பு காசு முறையை அடியோடு அழிந்துவிட்டது. ஆனால் நாம் அக்கால முறையான காசு போடுவதையே இன்றும் ஒரு பழக்கமாக நம்ம நினைத்து பல பேர் இரும்பு காசுகளை இன்றும் கோயில் குளமத்திலோ அல்லது கிணறுகளும் போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் செப்பு காசுகளை கிணறு குளத்தில் போடுவதை நமக்கு நன்மையை அளிக்கும். நம்முடைய தமிழரின் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் அறிவியல் ஒளிந்திருக்கிறது. மஞ்சள் தெளிப்பது, பாயில் உறங்குவது என நாம் முன்னோர் செய்த அனைத்து மறைவுகளுடன் கலந்தது. நாம் செய்யும் அனைத்து செயலுக்கு பின்னாலும் அறிவியலும் உள்ளது என்பதை மறந்துவிடாதீர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.